ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? தொண்டை கரகரன்னு இருக்கும்போது ஒரு கஷாயம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் வால் மிளகு, இதெல்லாம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். மிளகு மாதிரியே இருக்கும், சின்னதாக ஒரு வால் மாதிரி இருக்கு பாருங்கள். அது ஓமம், அரிசி திப்பிலி, சித்திரத்தை, நம்ம ஆர்டினரி தனியா, அது ஒரு ஹாஃப் ஸ்பூன் எடுத்தால் போதும். அப்புறம் கருஞ்சீரகம், இல்லைன்னா ஆர்டினரி ஜீரகம் எடுத்துக்கலாங்க. நாலஞ்சு கண்டத்திப்பிலியும் ஒரு பத்து மிளகும் எடுத்துக்கலாங்க. இந்த பொருள் எல்லாத்தையும் ஒரு வானிலையில் நம்ம சூடு வராமாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்க. சூடு வராமாதிரி நல்லா வறுத்தை தான், மிக்சியில் அரைக்கும்போது எதுவும் பிரச்சனை இல்லாமல் நமக்கு நல்லா நைஸாக அரைஞ்சி வரும். அப்போ கூட இந்த சித்திரத்தை அரைப்படவே இல்லை பாருங்கள். சித்திரத்தையும் கண்டத்திப்பிலையும் நம்ம ஒரு கல்லை வச்சு நல்லா நசுக்கிட்டு அதுக்கு பிறகு மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணும், இல்லாட்டி அரைப்படாது. அப்போ கூட ஒரு சித்திரத்தை நல்லா அரைப்படாமல் இருக்குது, இதை தனியாக எடுத்துடலாம். வீட்டில் நாலு பேர் இருக்காங்கன்னா மூணு ஸ்பூன் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. இதோட கற்பூரவள்ளி இலை, துளசி, வெத்தலை இருந்தால் அதுவும் சேர்த்து போட்டு கொதிக்க வச்சு தண்ணி நல்லா ஆஃபாக சுண்டினோடனே அதை நம்ம வடிகட்டி இப்படி எடுத்துக்க வேண்டியதுதாங்க. காலையில் எழுந்த உடனே ஹாஃப் டம்ளர் இதை எல்லோரும் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து காஃபியோ டீயோ குடிக்கலாங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் இதோட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். யாருமே குடிக்கிறதுக்கு விருப்பப்படுவாங்க, அவ்வளவு கசப்பாலாம் இருக்காதுங்க. இப்போ உடம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பொருள் பேர் பாதாம் பிசின். இது நாட்டு மருந்து கடையிலலாம் கிடைக்குங்க. இதை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா சம்மரில் நம்ம யூஸ் பண்ணலாம், ரொம்ப குளிர்ச்சியானது. இன்னொரு உடம்பு குளிர்ச்சி தர பொருள் சப்ஜா சீடுன்னு பெறுங்க. இதையும் நம்ம நாட்டு மருந்து கடையிலே வாங்கிக்கலாம். இந்த சப்ஜா சீடை நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நைட்டு வச்சிட்டோன்னா காலையில் நல்லா ஊறி இருக்குங்க. நம்ம பயன்படுத்துறது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். இதே அடுத்த நாள் ஊறின பிறகு உங்களுக்கு காட்டுறேன் நான். அது மேலெலாம் அப்படியே ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். சீடு ஃபஸ்ட்டு ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி அப்படி இருக்காது. பாதாம் பீஸினும் முதல் நாள் நான் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டு அடுத்த நாள் இப்போ காட்டுறேன். நல்லா ஊறி இருக்கு பாருங்கள், ஜெல்லி மாதிரி. சப்ஜா சீடு நல்லா ஊறிடுச்சுன்னா இது மாதிரி தான் இருக்கும். ஸ்பூனில் எடுத்து காட்டிகிட்ருக்கேன் பாருங்கள், நல்லா இது ஊறி இருக்கு இப்போ. அதே போல் பாதாம் பீஸினும் நல்லா ஊறின பிறகு இது மாதிரி ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். நன்னாரி சர்பத்து சாப்பிட்ருப்பீங்க நிறையா பேர், அதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சப்ஜா சீடும் பாதாம் பீஸும் ரெடி ஆனோடனே ஆர்டினரி நம்ம எப்போதும் செய்கிற மாதிரி லெமன் ஜூஸ் செஞ்சுக்கலாம். அந்த லெமன் ஜூஸில் நம்ம ஊற வச்சுருக்க பாதாம் பீஸில் ஒரு ஸ்பூனும் சப்ஜா சீடில் ஒரு ஸ்பூனும் எடுத்து போட்டு கலக்கிக்க வேண்டியதாங்க. ஜில்லுன்னு ஒரு ஜூஸு இந்த சம்மருக்கு வீட்டிலே செஞ்சு குடித்த மாதிரி இருக்கும், உடம்பும் குளிர்ச்சியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரோஸ் மில்க் செஞ்சு அதில் கூட ஆட் பண்ணலாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.